புதிய கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்காக பாஜக அரசு குழு அமைத்தபோதே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் எதிர்த்ததாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு ஏற்படுத்திய பாதிப்பு, புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு ஆகியவை குறித்து திராவிடர் கழகம் சார்பில் திருச்சி மரக்கடையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி, நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய கே வீரமணி, திராவிட மாடல் என்கிற சொல் ஒன்றிய அரசை அச்சுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையால் பள்ளி கல்வித்துறை என்றே அமைச்சகமே இருக்காது என்று கூறிய அவர், நீட் தேர்வு மசோதாவை ஆளுநர் இன்னும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் வைத்திருப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது என்று தெரிவித்தார். தமிழ்நாடு மட்டும் எப்படி இந்தியாவிலேயே தலை சிறந்ததாக இருக்கிறது, அதற்கு என்ன அடிப்படை என்று கேட்டுத்தான் அதற்கு ஒரு ஆழமான ஒரு தலைப்பு கொடுத்தார். திராவிடியன் மாடல், திராவிட மாடல் அதுதானே இப்ப அவளை கண்ணை உறுத்துது. இந்தியாவிலேயே இந்த திராவிட மாடல் தான் இந்தியாவையே இல்ல உலகத்தையே ஆளப்போகக்கூடியதாக இருக்கிறது. இதனை எடுத்து பேசிய அமைச்சர் கே என் நேரு, தங்களுக்கு சாதகமான நீதிபதிகளை வைத்து நீட் தேர்வுக்கு ஆதரவான தீர்ப்பை பாஜக பெற்றுவிட்டதாக விமர்சித்தார். நீட் தேர்வினால் தமிழ்நாட்டு மாணவர்கள் கடும் பாதிப்படைந்து வருவதாகவும், நீட் தேர்வை ரத்து செய்யும் முயற்சிகளில் முதலமைச்சர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கிராமத்தில் இருக்கிற மக்களும் படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தலைவர் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது மீண்டும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கவர்னருக்கு அனுப்பப்பட்டது. கவர்னர் அதை திருப்பி அனுப்பிவிட்டு நம்முடைய முதலமைச்சர் மறுநாள் காலையிலேயே அந்த தீர்மானத்தை மறுபடியும் போட்டு கவர்னருக்கு அனுப்பியிருக்கிறார். கவர்னர் அதை பற்றி எந்த முடிவு எடுக்காத காரணத்தால் கவர்னருடைய கேளிர் அழைப்பை கலைத்தார்கள். நான் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் நீங்கள் இன்னமும் அனுப்பாமல் இருக்கிறீர்கள், எனவே அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் பொருட்டு நான் அந்த தேநீர் விருந்திலே கலந்து கொள்ள முடியாது என்று திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தோழமை கட்சிகளும் நேற்று முடிவெடுத்து யாரும் அதில் கலந்து கொள்ளவில்லை. எனவேதான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற முயற்சியை நம்முடைய மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பின்னர் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, 2015 புதிய கல்விக் கொள்கையை வடிவமைத்ததற்காக பாஜக அரசு குழு அமைத்தபோதே அதை கடுமையாக எதிர்த்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்று குறிப்பிட்டார். எக்காரணம் கொண்டும் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் நுழையவிட மாட்டோம் என்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதிப்பட தெரிவித்தார். 2015 இது போன்ற ஒரு கல்விக் கொள்கையை நாம் உருவாக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்த பொழுது அன்றைக்கே முத்தமிழ் கலைஞர் அவர்கள் எச்சரிக்கை பண்ணி அளித்தார். என்ன சொன்னாங்க, இது போன்ற கல்விக் கொள்கையை உருவாக்கும் பொழுது அந்த குழுவில் பெரும்பாலும் கல்வியாளர்கள் தான் இருப்பார்கள், ஆனால் நீங்கள் ஏற்படுத்தி இந்த குழுவில் ஒரே ஒருவர் தான் கல்வியாளர், மற்ற எல்லாருமே ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். 4ஆம் வகுப்பு வரைக்கும் தான் கட்டாய தேர்ச்சி என்கின்ற அந்த ஒரு செய்தி. அதனால் இதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது என்று சொன்னால், நமது கைகாடிகாரத்தை பின்னோக்கி இழுப்பதற்கு சமமாக இருப்பது என்று அன்றைக்கே எச்சரிக்கை மணி அடித்தவர் தான் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள்.